ஹாய், என்னடா இது? நேத்துக்கு பார்த்த வீடியோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அதுதான் இல்லை. இது ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் கண்டினியூட்டி. எப்படி சூப்பராக காமிச்சிருக்கேன்ல? அது ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஆக்சுவலி. அதான் சொன்னேன். இல்லை, நீ தப்பாக சொன்ன. இல்லை, போன வீடியோவில் தான் தப்பாக சொன்னேன். இந்த வீடியோவில் கரெக்டாக சொன்னேன். முக்கியமானது போபா. இப்போ வந்துட்டு வந்திருக்க இடம் பபுள் டீ. பபுள் டீ. நீங்கள் போபாக்கு ரியாக்ஷன் கொடுத்தீங்க? ஏன்னா அது உனக்கு மட்டும்தானே கொடுத்துருக்கேன். எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆனால் ஆக்சுவலி நல்லாயிருக்கு. ஏன்னா இது கொஞ்சம் போடுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் போபோஸ். இது வந்துட்டு கலக்குறாங்க. டாப்பியா இந்த பக்கத்தில் இருக்குப்பா. ஆமா, அது போபா. அது ஷேக் தானே? ஆமா, அது ஷேக் பண்றாங்க. ஷேக்கிங். அது நம்ம சாக்லேட் மில்க் ஷேக் கேட்றோம், அதனால அதல ஷேக் பண்ணிட்டு இருக்காங்க. தோ இப்போ என்னமோ ஊத்துறாங்க. என்ன ஊத்துறாங்க? அத ஃபோக்கஸ் பண்ண சொன்னா, அந்த மொபைல் ஷேக்ல சாக்லேட் ஊத்துனாங்க. ஊத்திட்டு சீல் பண்றாங்க. அது சீல் பண்ற மெஷின். ஆமா, இப்ப நம்மளோட போபா ரெடி. வாவ், பார்த்தீங்களா? அந்த சின்ன சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் போகும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம அந்த பக்கமே போக மாட்டோம். ஆக்சுவலி உண்மையாகவே நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து டாப்பியா கோபான்ஸ். நிறைய ஃப்ளேவர்ஸ் இருந்தது. ஸ்ட்ராபெரி, லிச்சி, ஸ்ட்ராபெரி, லிச்சி, அப்புறம் கிரீன் ஆப்பிள், கிரீன் ஆப்பிள். நிறைய நிறைய ஃப்ளேவர்ஸ் வந்து ஆக்சுவலா. இனி ஒவ்வொரு தடவை இந்த பக்கம் போகும்போது உங்கள் ஃப்ளேவர்ஸ் ட்ரை பண்ணுவோம். ஓகே, நீங்கள் சாப்பிடுவீங்க. சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. பார்க்கிங் போகிறோம். கார் எடுத்துட்டு கிளம்பியாச்சு. எங்கே போகிறோம்? எங்கே போகிறோம்? எங்கே போகிறோம்? டோரா. டோராவா? நான் தான் வரேன். துபாய் ஃப்ரேம் ஆக்சுவலா. ஸோ நாங்கள் கால் ஒரு 11-12 o'clock. ஜாம் ஜாம் மந்தி மந்தி சூப்பராக வாங்கி கொடுத்ததே இல்லை. ஆனால் எங்கேயாவது போகணுன்னா மட்டும் எங்கே போகணும் நீயே சொல்லு. நிறைய எப்போ கூட்டு போகிறீங்க? ஓகே, இந்த ரோட் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று டாபிக் மாற்றலாம். கேட்குறதெல்லாம் மாற்றினா எப்படி? நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறேன். வரல, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு அடுத்தது நாங்கள் அப்படி யோசிச்சுட்டே இருந்தோம், என்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிடலாம். நேஷ்னல் ஃபுட் வெளியே போய் சொல்லிடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட நேஷ்னல் ஃபுட் அது இது தான். என்னவா இருக்கும் கெஸ் பண்ணுங்க. உங்கள் நேஷ்னல் ஃபுட் என்ன? எனக்கு தனியாக நேஷ்னல்லாம் இல்லை. சும்மா சொல்லுங்கள், யாரை கேட்டாலும் இதானே சொல்லுவாங்க. யார் கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க? காசா பணமா? என்ன என்ன உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் அப்படின்னு கேட்டால் வந்துட்டோம். பிரியாணி, அதைத்தான் சொன்னேன் நேஷ்னல் ஃபுட்டுன்னு. ஐயோ வா, ரைத்தா. ஐயோ, எச்சி ஊறுதே. எப்போ கூட்டு போவீங்க? மட்டன் பிரியாணி, மீல் ஃபார் டூ. ஆனால் நாங்கள் மீல் ஃபார் டூ ஆர்டர் பண்ணி மூணு பேர் சாப்பிட்டோம். நிறைய இருந்தது, குவான்டிட்டி அதிகமாகவே இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். துபாயில் யாராவது இருந்தாங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் போய் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நல்லா இருக்கு. நல்லா இருந்தது. நல்ல நல்ல ஹோம்லி ஃபுட் மாதிரி இருந்தது ஆக்சுவலாக. ஸோ அவ்வளோ ஓவர் மசாலா இல்லாமல் கரெக்டான ஒரு ஆக்சுவலி நான் செய்யும் போது இப்படி தான் பண்ணுவேன்ல. ஆமாம், நீ செய்வேன். ஸோ சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. ரொம்ப காஸ்ட்லியாவும் இல்லை ஆக்சுவலி. ஆமாம், நார்மலாக இருந்தது ரேட்ஸும். ஸோ இது என்னது? இது வந்துட்டு ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் ஆக்சுவலாக. ஸோ பிரிட்ஜ் வந்துட்டு ஃப்ளோட் ஆகிருக்கும். அண்ட் நைட் வந்துட்டு இதில் ஒரு ஓப்பனிங் மாதிரி இருக்கும். இதில் தானே க்ரூஸ்லாம் ஃப்ளோட்லேயே? ஆமாம், ஃப்ளோட் பண்ணி ஓப்பன் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. இதோ இந்த ஏரியா இப்போ பார்க்குற ஏரியா தான் வந்து. அதில் க்ரூஸ் போகலாம். ஓகே. ஸோ அடுத்தது வந்துட்டு அப்படி அங்கே இருந்து கிளம்பி வீட்டுக்கு போய் வீட்டுக்கு போகிறோம். இது ஏர்போர்ட் ஆக்சுவலாக. ஏர்போர்ட்டோட பேக் சைட் எக்ஸாக்ட்லி. அண்ட் வந்துட்டோம், ஆன்ட்டி வீட்டில் இருந்தோம். அதுக்கப்புறம் நைட் ஆயிடுச்சு, லேட் நைட் ஆயிடுச்சு கிளம்புறதுக்கு. ஸோ அப்புறம் இன்னொரு இடத்துக்கும் போனோம். அன்றைக்கி ஃபுல்லாக ரவுண்ட்ஸ்லேயே இருந்தோம்ல. இங்கேருந்து நேராக நாங்கள் சரி ஓகே, என்ன சாப்பிட்லாம், என்ன சாப்பிட்லாம்னு யோசிச்சுட்டே
உங்களுக்காக தான் நாங்கள் யோசித்தோம். அப்படியே வந்துட்டு சரி எங்கே போகலான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு சைனீஸ் சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு ரொம்ப நேரம் தேடணும் கூகுளில். கூகுள் மேடமா கூகுள் சாரா? உங்கள் மொபைலில் தேடணுமா என் மொபைலில் தேடணுமா? பரவாயில்ல எதில் வேணால் தேடணும். உடனே இவங்கள் தானே கூகுள் மேடம் எந்தனா கூகுள் சார் எப்போ வந்துடும் சைனீஸ் ரெஸ்டாரண்ட். நீங்கள் அப்பப்போ டோங்லி மாதிரி பேசுகிறீங்க. டோங்லி டோங்லி பிசினஸ் சொல்கிறேன் டோங்லி. ஆமாம் அண்ட் இது வந்துட்டு சீ ஃபுட்டு சூப் அவங்களோட ஸ்பெஷல் சூப். அவங்க ஸ்பெஷல் சூப் ஆமாம் அது எனக்கு தெரியாது. ப்ரான்ஸ் எல்லாம் சுற்றுறாங்க. ஏன் பாப்பு இவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்க? இன்னும் உயிரோட இருக்கதையா சாப்பிட முடியும்? ப்ரான்ஸ் எல்லாம் நல்லா போட்டு வச்சுருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இந்த வினிகர் ஊற்றி ஒரு கலக்க கலக்கி அப்படி குடிச்சா எப்படி இருக்கும்? செம்மையா இருக்கும். அப்புறமா வந்து ஸ்டார்டர் ஒன்று வாங்கணும். இதில் வந்துட்டு சிக்கன், எனக்கு சிக்கன் தான் பிடிச்சிருந்தது. சிக்கன் ஃப்ரைட் மோமோஸ் இருந்தது அண்ட் இது வந்து ஸ்ப்ரிங் ரோல்ஸ் மாதிரி இருந்தது. ஆனால் என்ன மாதிரி இருந்தது? வெஜிடபிள் ஸ்ப்ரிங். ஆனால் எனக்கு அதில் சிக்கன் தான் பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. நாங்க ஒரே ஒரு ரைஸ் தான் பண்ணோம். அவங்க டேபிள் பார்க்கும்போது ரைஸ் இப்போ நான் ஊத்திட்டிருக்கிறது வந்துட்டு வச்சிருக்கிறது வந்து ஃபிஷ் அண்ட் இது வந்துட்டு அவங்களோட ஸ்பெஷல் ரைஸ். சூப்பராக இருந்தது, ரொம்ப ஸ்பைசியாகவும் இல்லை ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக யூடியூப் தொடங்கினது யாருக்கு நல்லதோ இல்லையோ எனக்கு ரொம்ப நல்லதாக இருக்கு. உனக்கு ரொம்ப நல்லதாக இருக்கு. ஆனால் என்ன கொஞ்சம் கெஞ்ச வேண்டியதாக இருக்கு, என்னை கூப்பிட்டு போங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு இல்லை. ஓகே இதெல்லாம் நாங்கள் அப்படியே சாப்பிட்டுட்ருக்கோம். அப்படி சாப்பிட்டுக்கிட்டே என்ன பண்ணிகிட்ருக்கோம்? சாப்பிட்டுக்கிட்டே எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கோம். அந்த ஃபிஷ் இருக்கே ஃபிஷ்ஷு அப்படியே வந்துட்டு அவங்களுக்கு நாக்கில் எச்சி விழுதோ இல்லையோ எடிட்டிங் பண்ணுற சாக்கில் எனக்கு எச்சி விழுதுடா சாமி. ஃபிஷ் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஐயோ கலியாச்சு. ஃப்ரைட் ரைஸ் செம்ம டேஸ்டாக இருக்குது. கலியாச்சு சே டக்குன்னு கலியாச்சு இல்லை தான் கலியாகும். ஏன்னா நம்ம சாப்பிட்ட கலி தான் எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு. ஸோ கிளம்பியாச்சு முடிச்சுட்டு வெளியே வந்து பாய் சொல்லிட்டு விட்டுட்டு பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். கிளம்பிட்டோம் கிளம்பி அப்படியே சார்ஜர் ரவுண்டு போட்டு ரவுண்டு போட்டா சுற்றி பறவையே இல்ல வீடியோ ஷூட் பண்ணி வீடியோ ஷூட் ஆ இதுதான். இது என்னது மாளிகையா? இது நான் ஒரு பேலஸ் மாதிரி என்னமோ ஒன்று நினச்சேன். இது என்னது என்னதுன்னு கேட்டுக்கிட்டே வந்தேன். இவரும் ஆ பா பார்க்கலாம் பார்க்கலாம் பக்கத்தில் போய் பார்க்கலாம் பார்க்கலான்னாரு. பக்கத்தில் போய் பார்த்தாதான் தெரிஞ்சிச்சு இது கவர்மெண்ட் பில்டிங். எதிர்பார்க்கல பார்த்தீங்களா? இது ஃப்ரண்ட் வியூ லைட்டிங். ஆனால் துபாயில் நைட் டைம் தாங்க ஃபுல்லாக சுற்றுறது. ஷார்ஜா துபாயோ ஷார்ஜாவோ அஜ்மானோ உமல்குவேயோ சேர்த்தா யுஏஇ அபுதாபியோ என்ன எனக்கும் தெரியும். ஏழு எமிரேட்ஸ் சொல்லு. அபுதாபி துபாய் ஷார்ஜா அஜ்மான் ராசல் கைமா உமல் குவைன் இன்னும் ஒன்று இருக்கா விட்டுலாம் கொடுக்க முடியாது. சீக்கிரம் சொல்லு திருப்பி சொல்லு.
பாபி சொல்லுங்க ஒண்ணே ஒண்ணுதானே அபுதாபி துபாய் ஷார்ஜா அஜ்மான் ராசல் கைமா அலைன் அலைன் எமிரேட்ஸ்ல வரா இல்லையா உமல் குயின் ராசல் கைமா கோர்ஃபகான் கோர்ஃபகான் அது கோர்ஃபகான் கேட்டது ஃபுஜேரா தான் லாஸ்ட் ஃபுஜேரா ஓ ஃபுஜேரால கோர்ஃபகான் பீச் இருக்குல்ல அது ஃபுஜேரா குள்ள இருக்கு ஓகே இட்ஸ் ஓகே அவ்வளவு பெரிய தப்பு இல்ல நான் பண்ணது ஒரு எமிரேட்ஸ் விட்டுட்ட அவ்வளவு பெரிய தப்பு இல்லன்ற ஏ எப்படி நான் எமிரேட்ஸ் குள்ள இருக்கிற ஒரு பீச் சொல்லிட்டேன்ல இது நல்லா இருக்குல இது இது நல்லா தான் சூப்பரா இருக்கு சோ அப்படியே கிளம்பியாச்சு கிளம்பி போயிட்டே இருக்கோம் வீட்டுக்கு ஓகே இதோட வீடியோ முடியுது எத்தனை மணி ஆச்சு பாத்தீங்களா 11:30 நம்ம ஊர் டைமிங் எவ்வளவு இருக்கும் 1:00ல ஆமா ஆப்பிள் பெண்ணை பாட்டு கேட்டுட்டு போயிட்டு இருக்கோம் வீடு வந்தாச்சு சோ வீட்டு பக்கத்துலயே வந்துட்டோம் ஓ அண்ணா நான் போகும்போது டைமிங் கட்டல ஸோ இந்த விலாக் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ என்னது இது ஒண்ணா சொல்லுப்பா தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்